ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ எனக்கும் சதீஷ்க்கும் கல்யாணம் கழிஞ்சு 9 இயர்ஸ் ஆச்சு. எனக்கும் சதீஷுக்கும் கல்யாணம் கழிஞ்சு 9 இயர்ஸ். பட் நாங்கள் வந்து லவ் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட 16 இயர்ஸ். ஸோ 16 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 16 இயர்ஸ் ஆகிட்டு எனக்கு அவனை தெரியும். ஸோ அது வந்து நினைக்கும் போதே ரொம்ப 16 or 17 2005. ஸோ 2000 ஆமாம் 16 2021 தானே? ஆமாம், அடுத்த வருஷம் 17. ஸோ ரொம்ப 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 ஸ்பெஷலான நாள். ஸோ லாக்டவுன், எங்கேயுமே போகலை, நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம். சதீஷ் வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, லாக்டவுன் சர்வீஸ் மாதிரி. மார்னிங்கே போயாச்சு, ஃபுட்டு கொடுப்பாங்க. ஒரு டெய்லி வந்து ஒரு 700-800 மக்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி அவங்க அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க. நான் வந்து அவங்க இப்போ போனாங்கன்னா மதியம் ஒரு 3-4 போல் தான் வருவாங்க. ஸோ லஞ்ச் வந்து அவங்க அங்கேயே தான் சாப்பிடுவாங்க அவங்க கூட சேர்ந்து. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்ட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வர்றதுக்கு இடையில ஒரு கேக் பேக் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எல்லா கறியும் வைக்கலான்ட்ருக்கேன். எல்லா கறியும்னா ஒன்றும் இல்லை, சும்மா பருப்பு சாம்பார் ரசம் அது மாதிரி. ஸோ என்கிட்ட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணி பண்ண போகிறேன். ஒரு 5 கறி போல் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதுவும் செஞ்சு ஒரு கொஞ்சம் பாயாசம் செய்வேனான்னு தெரியல, அதுக்கு பதில் தான் இந்த கேக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணலான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வர்றதுக்கு இடையில இந்த கேக்கை பேக் பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து இந்த கேக்கை வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது என்ன கேக்குன்னா வந்து ஒரு ஐஸ்கிரீம் கேக்கு. ஸோ 2 கேக் வரும், நடுஸில் வந்து ஐஸ்கிரீம் வைக்க போகிறேன். ஸோ அவங்களுக்கு யூஸ்வலாக அவங்க பெரிய கேக் கிட்டலாம் கிடையாது, கேக்கெலாம் அவ்வளோ பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கேக்னால் மேபி ஒரு ஸ்லைஸ் சாப்பிடுவாங்க அதனால. ஸோ அதுவும் இல்லாமல் பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க அதனால ஒரு கேக் வந்து ஒவ்வொரு வருஷமும் பேக் பண்ணுவேன். அதனால் இந்த வருஷம் ஐஸ்கிரீம் கேக் பண்ண போகிறேன். ஸோ உள்ள உள்ள ஐஸ்கிரீம் என்ன ஃப்ளேவர்னு இன்னும் டிசைட் பண்ணலாம். அநேகமாக ஸ்ட்ராபெரி பண்ணலான் இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ இதுக்கு இந்த கேக் வந்து ஒரு பேசிக் வெண்ணிலா கேக். ஸோ உங்களுக்கு நான் நிறைய வெர்ஷன் கேக்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன், இது வந்து இன்னொரு வெர்ஷன். ஸோ 1.5 கப்பு மைதா மாவு, 3/4 கப்பு பொடிச்ச சுகர், 1/2 கப் பால், 1/2 கப் எண்ணெய், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெண்ணிலா, 2 முட்டை, அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கடையில் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு ரவுண்ட் கேக் பண்ணல, கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில், 1/2 கப் ஆயில். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பட்டர், 100 கிராம் பட்டர் ஆட் பண்ணுங்கள். எங்கிட்ட பட்டர் இல்லை அதனால நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் வெண்ணிலா. ஸோ இது என்னோடய ஹோம்மேட் வெண்ணிலா. அதில் சுகர், 3/4 கப்பு பொடிச்ச சுகர். ஸோ பொடிச்ச சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா டக்குன்னு கரைஞ்சிடும் உங்களுக்கு அதனால். ஓகே, ஸோ ஆக்சுவலி இங்கே லைட்டிங் வந்து போயிட்டு 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 வருது, அதனால் உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குது இப்போ. ஓகே, இப்போ உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ நம்மளோட ஆயிலில் வந்து சுகரை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 முட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு முட்டையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்கை வந்து நான் நல்லா ஒரு 1 மினிட் இப்படி நல்லா விப் பண்ணிட்டேன். ஸோ பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃப்ளஃபியாக இருக்கும். பட் நான் ஆயில்னால் ஓரளவுக்கு கம்பைன் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சிஃப்டரில் 1/2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். சீ, 1/2 டீஸ்பூனில் 1 டீஸ்பூன். ஸோ இது 1/2 டீஸ்பூன் மெஷர், அதனால் இதில் 2 டீஸ்பூன் போடுறேன். ஓகே, ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இந்த எக்கு மிக்சரில் சிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கட்டி ஏதாவது இருந்தாலும் கட்டி தட்டாது. ஸோ நான் இப்போ இந்த பிஸ்க் எடுத்துகிட்டு போகிறேன்.
ரைட். ஸோ ஷிஃப்ட் பண்ணியாச்சா? இப்போ ஸ்பேச்சுலா எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம ஸ்பேச்சுலா வச்சு மெல்ல கம்பைன் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட பால், ஹாஃப் கப் பால் வச்சுருக்கோம் தெரியுமா, அதை ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம இந்த வச்சுருக்கிற கேக் பேனில் ஊற்றிடலாம். ஸோ கேக் பேனில் ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வந்து 30-35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட போகிறேன். ஸோ பேக் ஆனவனு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த கேக்குக்குள்ளே ஐஸ்கிரீமும் அதை சுற்றி பண்ணக்கூடிய விப்பிங் க்ரீமும் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து விப் டாப்பிங்னு சொல்லுவாங்க. ஃப்ரோசன் நான் டெய்ரி விப் டாப்பிங்னு கிடைக்கும், பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் பாருங்கள் கிடைக்கும். இல்லைன்னா விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா திக்காக விப் பண்ண போகிறேன். ஸோ இந்த விப்பிங் க்ரீமில் பாதியை நான் வந்து எடுத்து வச்சுருவேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீமோட இது ஐஸ்கிரீமுக்கு பாதி, அதுக்கப்புறம் பாதி அந்த கேக்கை சுல்லா ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணேன். ஓகே, ஸோ அதனால் இதை நல்லா விப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரீம் வந்து நான் நல்லா விப் பண்ணிட்டேன். ஸோ இந்த க்ரீம் வந்து நான் ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் தான் வைக்க போகிறேன். ஐஸ்கிரீம் வந்து ஸ்ட்ராபெரி, அவுட்டரில் உள்ள விப்பிங் க்ரீமும் வந்து நான் வந்து பிங்க் கலரில் தான் கொடுக்க போகிறேன், ஏன்னா அது ஸ்ட்ராபெரி இதனால. ஸோ அதனால் கொஞ்சம் பிங்க் கலர் ஃபுட் கலர் ஒரு 2-3 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ரொம்ப லைட் ஷேடு பிங்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் அவுட்டர் டெக்கரேஷனுக்கு தேவையான விப்பிங் க்ரீமை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ நமக்கு வந்து உள்ள நடுஸில் மட்டும்தான் ஐஸ்கிரீம் வைக்க போகிறோம், அதனால் அதுக்கு தக்கன எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு, டாப்பிங்க்கு வந்து கொஞ்சம் நிறைய தேவை, ஏன்னா நம்ம பைப்பிங்கும் பண்ண போகிறோம், கேக்கை சுற்றி கவரும் பண்ணணும், அதனால் அதுக்கு தக்கன எடுத்து வச்சுருங்க. ஓகே, எடுத்து இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம கேக் எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இது தேவை. ஓகே, அதனால் நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் போல் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம். ஸோ அந்த விப்டு க்ரீமில் வந்து மில்க் மேட் ஊற்றிக்கோங்க, கண்டென்ஸ்டு மில்க்கு ஸ்வீட்னஸ்க்கு தக்கன. ஸோ இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம் சொன்னேன்ல. ஸோ இது நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பண்ண போகிறேன்னு சொன்னேன். எங்கிட்ட வந்து ஆக்சுவலி ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி கிடையாது, ஸ்ட்ராபெரி எசன்ஸ் அந்த மில்க் ஷேக் இது வந்து கிடைக்கும் தெரியுமா, அதுவும் கிடையாது. ஸோ உங்ககிட்ட எந்த இது ஸ்ட்ராபெரியில் இருக்கோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸை வந்து அரைச்சி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராபெரி மில்க் எசன்ஸ்ன்னு மிக்ஸ் கிடைக்கும் தெரியுமா, ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கிடையாது, ஸ்ட்ராபெரி மில்க் மிக்ஸ்னு அதை ஆட் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி ஹெர்ஷீஸோட ஸ்ட்ராபெரி சிரப் ஆட் பண்ணலாம். நான் வந்து இந்த நெஸ்லே இதுதான் என்கிட்ட இருக்குது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில், அதனால் அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஹிட்டு கொடுக்கும் அந்த ஃப்ளேவர். ஸோ நீங்கள் வந்து எது உங்ககிட்ட இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் இதை விப் பண்ணிடுறேன். இந்த க்ரீம் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நம்ம கேக் வந்து பேக் ஆகி அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து மேலே வைக்க போகிறோம், வச்சு தான் நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட ஐஸ்கிரீம் ஃபில்லிங் வந்து கலரும் வந்து ஸ்ட்ராபெரி அந்த கலரில் இருக்குது, டேஸ்ட்டும் வந்து இந்த இது வந்து வேறு லெவல்.
ஒரு பியூர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து கொடுத்துடுச்சு. ஓகே, சரி, நம்ம கேக் கூலானவுடனே நம்ம அசம்பிள் பண்ணும்போது காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கேக் அசம்பிள், ஐஸ்கிரீம் கேக் வந்து அசம்பிள் பண்ணக்கூடிய டைம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேன் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் ராப் இருக்கும் தெரியுமா, அதை வந்து இப்படி கீழே வந்து ஃபுல்லாக லைன் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம கேக் வந்து பேக் ஆச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த கேக்கை வந்து ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேக்கை வந்து பேஸில் வச்சிடலாம். ஸோ கேக் வந்து ஃபஸ்ட்டு லேயராக நான் கீழே வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன் கேக்கை, சரியா? அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் லேயர் பண்ண போகிறோம் அதனால. ஸோ இப்போ நம்மளோட ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஃபில்லிங்கை மேலே வச்சுருங்க. ஸோ அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்குது, ஸ்மெல்லே வந்து அப்படி பியூர் அந்த ஸ்ட்ராபெரியோட ஸ்மெல்லு. ஸோ நீங்கள் வந்து என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் நீங்கள் பண்ணிக்கலாம். பிளாக் கரண்ட்டு, வெண்ணிலா, சாக்லேட், எது வேணாலும். சாக்லேட்னால் சாக்லேட் கொக்கோ பவுடர் மட்டும் கூட போட்டு பீட் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்மளோட கேக்கு இப்போ மேலே வச்சிடலாம். ஸோ மேலே வந்து செகண்ட் லேயர் கேக்கை வச்சுட்டு நம்ம இங்கே பிளாஸ்டிக் ராப் வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த ஓவர் ஹேங்கிங் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட போகிறேன். ஃப்ரீசரில் எப்படியும் உங்களுக்கு வந்து இது ஒரு 5 hours ஆகும் செட் ஆகிறதுக்கு, அந்த ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து இதை முந்தின நாள் நைட்டே செஞ்சிடலாம், பட் நான் வந்து காலையில் பண்ணுறேன். ஸோ எப்படியும் நைட்டு தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடையில் செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இதுக்கு டெக்கரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ஃப்ரீசரில் தூக்கி நான் வச்சிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 hours செட் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை அன்மோல்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம வந்து சைடில் பிளாஸ்டிக் ராப் போட்டிருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக அன்மோல்ட் பண்ணிடலாம். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ராப் வந்து போட சொன்னேன். டாப்பில் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பைப் பண்ணிக்கோங்க. அம்மாக்கும் அப்பாக்கும் வணக்கம்மா. ஸோ இப்போ வந்து நான் செரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடுறேன்.
ஸோ கேக் மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் தூவிடலாம் சென்டரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க நம்ம பிரிட்டியான ஐஸ்கிரீம் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீழே வைக்க அந்த பூச்சி இருக்கும், அழகா இருக்கா? ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த கேக்கை வந்து நீங்கள் திருப்பி வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும், இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா இது ஐஸ்கிரீம் கேக். ஸோ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் உங்களுக்கு லைட்டிங்கில் காணிக்கிறதுக்கு தான் வெளியே எடுத்துகிட்டு போனேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கேக் தான் நாங்கள் வந்து எங்களோட 9th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து பண்ணியிருக்கேன் இந்த ஐஸ்கிரீம் கேக்கு. ஸோ சிம்பிளான கேக், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கேக். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன், பாய். ஸோ இதை கட் பண்ணுற கிளிப் வந்து நான் உங்களுக்கு இந்த கட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணேன். ஸோ நம்ம ஐஸ்கிரீம் கேக் எப்படி வந்திருக்கு பாருங்கள்.